எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் TNPSC மேக்கிங் சேஞ்ச்ல இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சிக்க போறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நம்மளோட வீடியோஸை கண்டினியூவா பார்த்துட்டு வர சுரேஷ் குமார் அண்ட் நிதிஷ் இவங்க ரெண்டு பேரும் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ், பயோடெக்னாலஜி பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பிளஸ் டூ படிச்சுட்டு பயோடெக்னாலஜி எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இந்த வீடியோல நம்ம ஆஃப்டர் பிளஸ் டூ பயோடெக்னாலஜி எடுக்கணும்னா என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்கணும் அண்டு பயோடெக்னாலஜி எடுத்து படிக்கணும் அப்படின்னா பிளஸ் டூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தா உங்களால் பயோடெக்னாலஜி ஜாயின் பண்ணி படிக்க முடியும், காலேஜில் பயோடெக்னாலஜி ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான மெத்தடை காலேஜில் ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் காலேஜில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம சூப்பராக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, நம்ம ரொம்பவே குயிக்காக ஷார்ட் டைமில் பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்டை நம்ம கிளியர் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? பயோடெக்னாலஜி இந்த படிப்பு பார்த்தீங்கன்னா பயாலஜி பிளஸ் டெக்னாலஜி இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தாங்க பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். பயோடெக்னாலஜி இட்ஸ் அ பேச்சுலர் டிகிரிங்க. பயோடெக்னாலஜியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ வாங்க இப்போ பயோடெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா பிளஸ் டூவில் நீங்கள் என்ன குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அண்ட் என்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் காலேஜில் ஜாயின் பண்ண இருக்கு பயோடெக்னாலஜிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு யாரெலாம் பயோடெக்னாலஜி ஜாயின் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஆஃப்டர் பிளஸ் ஒன் அண்ட் பிளஸ் டூ கண்டினியூ பண்ணி படிச்சிருக்கணுங்க. அதாவது டென் பிளஸ் டூ இந்த லெவலை நீங்கள் ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் பயோடெக்னாலஜி ஜாயின் பண்ணி படிக்க முடியுங்க. ஆஃப்டர் டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் பிளஸ் ஒனில் எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தா உங்களால் பயோடெக்னாலஜி ஜாயின் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் படிக்கிற குரூப்பில், அதாவது உங்களுடைய பிளஸ் ஒன் அண்டு பிளஸ் டூ குரூப்பில் மேஜர் சப்ஜெக்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த குரூப் இருக்கணும், அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி இந்த குரூப் இருக்கணுங்க. இந்த ரெண்டு குரூப்பை சூஸ் பண்ணி படித்த எல்லா பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸாலையும் பயோடெக்னாலஜி காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்க முடியுங்க. ஓகேங்களா? அடுத்ததா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டுங்க. பயோடெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பிளஸ் டூவில் பப்ளிக் எக்ஸாமில் உங்களுடைய மார்க்கு மினிமமாக 50% டு 60% வரை இருக்கணுங்க. அதாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் 50 விழுக்காடு முதல் 60 விழுக்காடு வரை மார்க் பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களால் தாராளமாக பயோடெக்னாலஜி ஜாயின் பண்ண முடியுங்க. மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 60 above நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணாலும் வச்சுருக்கலாம், கண்டிப்பாக உங்களால் பயோடெக்னாலஜி படிக்க முடியும். ஓகே, இப்போ பயோடெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஏஜ் லிமிட் என்ன இருந்தால் அவங்களால பயோடெக்னாலஜி காலேஜில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மினிமமான ஏஜ் 17 இருக்கணுங்க. மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 23 இருக்கணும். அதாவது 17 to 23 இந்த ஏஜ் பிட்வீனில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் பயோடெக்னாலஜி ஜாயின் பண்ண முடியும். அடுத்ததாக பயோடெக்னாலஜி ஜாயின் பண்ணுறதுக்கு காலேஜில் என்ன மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பிளஸ் டூ மார்க்கை பேஸ் பண்ணி உங்களை காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க, ப்ளஸ் உங்களுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க, ஸோ உங்களுடைய பிளஸ் டூ மார்க் ப்ளஸ் நீங்கள் என்ட்ரன்ஸில் ஸ்கோர் பண்ணக்கூடிய அந்த மார்க் இந்த ரெண்டத்தையும் பேஸ் பண்ணி தாங்க பயோடெக்னாலஜிக்கு அட்மிஷன் பண்ணுறாங்க. பேச்சுலர் ஆஃப் பயோடெக்னாலஜி இட்ஸ் அ 4 இயர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு பேச்சுலர் டிகிரிங்க.
बायोटेक्नोलॉजी ड्यूरेशन पाती नालु वर्ष आगुं टोटला इंद पड़िपा नम्ब पड़िच्चु मुड़िकेरत्तु के एग्जाम टाइप बायोटेक्नोलॉजी की एन्न मारियान मेथड फॉलो पन्रांग अबड़ीं पाती as usual एल्ला डिग्री कुं फॉलो पन्रा मारी समस्टर टाइप एग्जाम दांग बायोटेक्नोलॉजी कुं वैक्किरांग 6 month once ओर समस्टर नड़कुं सो अप 4 years कु पाती टोटला 8 semester नड़कुंग बैचलर ऑफ बायोटेक्नोलॉजी कॉलेज जॉइन पनी पढ़ी अब प्लस टू स्टूडेंट्स कुछ पक्ष फीस एव्वल आगे अब पाती इंडियन रुपीस कुछ पक्षम इवती मुदल अधिकपक्ष रेम वाक आगे वन इयर के बायोटेक्नोलॉजी नम्ब कॉलेज पढ़ के ओके आफ्टर बायोटेक्नोलॉजी पढ़ी मुड़चदान सैलरी जॉब स्कोप बायोटेक्नोलॉजी की गवर्नमेंट जॉब्स बायोटेक्नोलॉजी स्टूडेंट्स की वेरियस प्राइवेट जॉब्स बायोटेक्नोलॉजी स्टूडेंट्स की कम नम्बर अत वीडियो पाकल वीडियो पांग प्लस टू स्टूडेंट्स कूड़े वीडियो शेर पाको बायोटेक्नोलॉजी पढ़ी स्टूडेंट्स की डीटेल रोम यूस्फुला सो कंपा वीडियो पांग After plus 2 biotechnology choose பண்ணி படிச்சா என்ன மாதிரியான job scopeலாம் biotechnology students க்கு இருக்கு என்னென்ன government jobsலாம் biotechnology படிச்சா கிடைக்கும் என்னென்ன various private jobsலாம் bachelor of biotechnology students க்கு இருக்கு and what are the higher studies for bachelor of biotechnology இந்த மாதிரி எல்லா important detailsம் கூடவே ஒவ்வொரு job க்குமான எவ்வளவு salary கிடைக்கும் பயோடெக்னாலஜி படிச்சா அப்படிங்கற எல்லா டீடைல்ஸும் நம்மளோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்மளோட அடுத்த வீடியோவை நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் வர அந்த பெல் சிம்பலை டச் பண்ணி வெச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பிளஸ் 2 ஸ்டூடண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லா फ्रेंड्सக்கும் கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू टेक केयर